லிட்டில் டாக்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் போட்டிருக்க சட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டன் எழுதுங்க, ஷேர் பட்டன் எழுதுங்க, அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ், மேட் இன் மெட்ராஸ். பெரிய மூண்டில் தான் விழணும், பெரிய மூண்டில் தான் விழணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஒரு சவுண்ட் மட்டும் கேட்கும் அந்த ஆடியோ க்வெஸ்சன் வர, ஆடியோ கேட்கும் போதே எனக்கு நெஞ்சு அப்படியே அடிச்சு. அக்கா ஃபேஸ பாக்குற அக்கா இருந்து கண்ணீர் வரல வெளியே. பிரியங்கா மேம் வந்து என்கிட்ட சொல்றாங்க, சாரி தம்பி உங்க வால் அமௌண்ட் இப்படி ஒரு டிவில வேலை பாக்குறாங்க, கொஞ்சம் கெத்தா இருப்பாங்க, நம்ம கிட்ட கொஞ்சம் இதா. இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க அம்மா மட்டும்தான். சைட் அடிச்சிருக்கேன், நான் சைட் அடிச்சதெல்லாம் சொல்லுவேன்மா, நான் அந்த பையனை சைட் அடிச்சேம்மா. அதான் மாப்பிளையும் ஃபாரின் அனுப்பி விட்டுட்டு அக்காலையும் இதெல்லாம் ஓவரா இல்லையா? ஏன் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அது மட்டும்தான் இப்ப என்னோட கேம். ஒரு ரூபா ஒரு 110 ரூபாயோட வெளியே. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். இன்னைக்கு என்னோட வாலோட சீசன்லே த ஹையஸ்ட் அமௌண்ட் வின் பண்ண இனியா அண்ட் சிவநேசன். சிவனேஷன் சொல்லாமா இல்ல ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லாமா? எப்படி சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஓகே. ஸோ சூப்பர். இப்போ வந்து நான் எபிசோட்ல பார்த்தோன்னே நீங்க ஓப்பனிங்ல சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து அப்பா வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்களுக்கு அம்மா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ற மாதிரி தான் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கீங்களா உங்க அப்பா கிட்ட? இல்ல கண்டிப்பா. எப்படின்னா மோஸ்டா நான் பேசுறது, நானும் அப்பாவும் பேசுறதுனா ரெண்டு பேருக்கும் ஒத்து போற விஷயம் கிரிக்கெட். அப்பாவும் நல்லா கிரிக்கெட் பார்ப்பாங்க, நானும் நல்லா கிரிக்கெட் பார்ப்பேன். நான் ஞாயிற்றுக்கிழமைனா ஊர்ல இருக்கும்போது ஃபுல்லா கிரிக்கெட் விளையாட போவேன். அப்பாவும் ஃபுல்லா அப்பாட்ட போய் நல்லா பேசுவோம். இப்படி அப்பா வந்தோட வீட்டுல வந்து கேட்பாங்க, இன்னைக்கு எத்தனை மேட்ச் விளையாடுனீங்க, வின் பண்ணீங்களா அப்படி நல்லா ஷேர் பண்ணுவோம். அப்புறம் ரெஸ்லிங் WWE ஒண்ணு பார்ப்போம், அது செம்மையதான் போவோம். அப்பாக்கும் எனக்கு அது நல்லா ஒத்து போகக்கூடிய விஷயம். அதே மாதிரி கிரிக்கெட் தான் மோஸ்டா. நீங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஸோ இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கள் அம்மா மட்டும்தான். எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சைட் அடிச்சிருக்கேன், நான் சைட் அடிச்சதெல்லாம் சொல்லுவேம்மா, நான் அந்த பையனை சைட் அடிச்சேம்மா அப்படின்னு. என்னோட பெயின் ரிலீஃபர் எங்கள் அம்மா தான். எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு மனசு வந்து நிறைவாக இருக்காது. ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா எனக்கு அப்படியே மனசு நிறைவாயிரும். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி என்ன தேத்தி ஒரு ஆறுதலாக என்ன சொல்லி என்ன சரிப்படுத்தி விட்டுருவாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவுமே எங்கள் அம்மா மட்டும். நீங்கள் சைட் அடிச்சா சொல்லி எப்படி இந்த பையனை சைட் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது மாட்டிருக்கீங்களா? சில டைம் நேர்லேயே காமிச்சு கொடுத்துருக்கேன், என்ன நான் சைட் அடிச்சிருக்கேன் அப்படின்னு அதில் வா அப்படின்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. சில டைம் இப்படி பார்த்துட்டு அதெல்லாம் அவங்க பாட்டுக்கு உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு திட்டுவாங்க. ஆக்சுவலி ஷோ பார்த்தா நீங்கள் வந்து ஒரு பிரதர் சிஸ்டர் கோல்ஸ் தான். அப்படியே நம்மளுக்கு இப்படி ஒரு பிரதர் இருக்காத, நம்மளுக்கு இப்படி ஒரு சிஸ்டர் இருக்காத. நீங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லும் போது பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்காத இல்லை அம்மா இருக்காதான்னு தோணுது. ஸோ அதான் இப்போ வந்து இவர் சொன்னார், நான் வந்து அக்கா இல்லாமல் இருந்ததே இல்லை, கல்யாணம் பண்ணால் கூட வீட்டோட மாப்பிள்ளையை தான் நான் பார்த்துப்பேன் அப்படின்லாம் கேட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு சுச்சுவேஷன், அவங்களுக்கு வந்து எங்கேயோ ஃபாரின் மாப்பிள்ளை தான் கிடைக்குது, வேற வழியே இல்லை, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதான் மாப்பிள்ளையை ஃபாரின் அனுப்பி விட்டுட்டு அக்காலே அக்கா போட்டுருங்க. இதெல்லாம் ஓவரா இல்லையா? பாவம்ல அந்த அக்கா. டக்குன்னு 1 ரூபாயில விழுந்துடும், அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம், ஒரு பெரிய அமௌண்ட்ல விழுந்தா நல்லா இருக்கும். நான் வரும்போச்சுமே அந்த வாலை பார்த்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான், உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க அப்படின்னு மனசுல நினைச்சுதான் அதை தொட்டு கொண்டு தான் நான் மேலேயே வந்தேன். நல்லா பயமா தான் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது நடக்காது இனிமே. இப்போ ஆப்போசிட்டா நீங்க ஐசோலேஷன் ரூம்குள்ள போயிட்டு இவங்க வெளியில இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்?
அதே மாதிரி அப்படியே கண்டிப்பா நடந்திருந்தா எங்களுக்கு எப்படின்னா செகண்ட் ரவுண்ட் முடியும் போது 2 லட்சத்தி சம்திங் தான் இருந்து, தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகி அந்த 4 கிரீன் பால் போட்ட பிறகுமே எங்களுக்கு 8 லட்சம் சம்திங் தான் வந்திருந்து. அப்புறம் போன அந்த 3 க்வெஸ்சன்ஸ் தான் எங்களுக்கு அந்த 38 லட்சமே வந்துச்சு. அந்த பக்கம் அந்த 3 க்வெஸ்சனுமே கண்டிப்பா அக்கா சொதப்பி இருப்பான். திருக்குறள் வேணா கரெக்டா சொல்லியிருப்பாங்க, மச்ச 2 க்வெஸ்சன் கண்டிப்பா சொதப்பி இருப்பான். சரி, ஓகே. இப்போ இந்த த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ இந்த ஜேர்னியில் வந்து இந்த வால் அமௌண்ட் வின் பண்ணிட்ட அப்புறமாவும் நிறைய பேர் புதுசாக கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே, அதுலலாம் யார் யாருன்னு சொல்லுங்க. முந்திலாம் யாரும் எங்களை ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க, ரொம்ப அதிக மாட்டாங்க அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து வந்து பேசுறாங்க, நீங்க இந்த விஜய் டிவில வந்த பொண்ணு தானே, வால் டிவி வால் கேம்ல வந்த பொண்ணு தானே அப்படின்னு வந்து வந்து பேசுவாங்க. சந்தோஷமா இருக்கும் பேசினாங்க. அப்புறம் நிறைய வந்து கால் பண்ணி உங்களுக்கு இதை என்ன ஹெல்ப் வேணாலும், எந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு அண்ணனா ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியா இருந்து நான் பண்ணுவேன்க்கா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் கேட்கும். சோ உங்களோட அந்த ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஆரம்பிச்சுச்சா? போயிட்டே இருக்கா? போயிட்டே இருக்கு. இன்னும் 5 மாசம் ஆச்சு. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? எப்போ உங்களை ஐஏஎஸ் ஆபீசரா பாக்கலாம்? 2021 மார்ச்ல கண்டிப்பா கண்டிப்பா பாத்துருவீங்க. அதான் ஆக்சுவலி வந்து டுவர்ட்ஸ் எண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்காவும் மாக்காப்பாவும், மாக்காப்பா வந்து உங்களுக்கு வந்து கோட் கொடுத்தாங்க, நீங்க தான் ஒரு ஆபீசர், ஆபீசர் எப்பவுமே கோட் தான் இருக்கணும், அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. செம ஹாப்பி. நான் அததான் திரும்ப திரும்ப அதிகமா நான் திரும்ப திரும்ப பார்த்ததே அந்த ஒரு விஷயத்தான் திரும்ப திரும்ப பார்த்தேன். அதுல கோட் போட்டதை விட கொஞ்சம் லைட்டா அந்த நேரம் ஃபீலிங்கா வேற இருந்துச்சு. பெரிய கஷ்டம் என்னன்னா ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொன்னா சொல்றாங்க. பிரியங்கா மேம் வந்து என்கிட்ட சொல்றாங்க, சாரி தம்பி உங்க வால் அமௌண்ட்ல இவ்வளவுதான் இருக்கு, இதெல்லாம் அதெல்லாம் காட்டலாம் அப்படி சொன்னாங்க. அவங்க அக்கா ஃபேஸ பாக்குற அக்கா இருந்து கண்ணீர் வரல வெளியே, ஆனா அப்படி ஸ்டாப் ஆகி நிக்குது. அப்பாவை திரும்பி பார்த்தா அப்பா இப்படி கை வச்சுட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ராகுல்னு ஒரு பையன், அவன் மட்டும்தான் அவன் ஃபேஸ் மட்டும்தான் அப்படி மங்களகரமா சிரிப்பா இருந்தான். அப்புறம் அவன் சொன்ன பிறகு ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த கோட் போட்ட மூமெண்ட் ரொம்ப என்ன நல்லா பிடிச்சிருந்து, எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், அக்கா எல்லாம் செம சவுண்டு நல்லா ஊங்கெல்லாம் விட்டு செம இதா இருந்து. நீங்க இந்த த்ரூஅவுட் திஸ் ஜர்னி வந்து மாக்காப்பா அண்ட் பிரியங்கா வந்து பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் தான் சொல்லணும். சோ அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்ன நினைச்சோம்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சது என்னன்னா, இப்படி ஒரு டிவில வேலை பாக்குறாங்க கொஞ்சம் கெத்தா இருப்பாங்க நம்ம கிட்ட கொஞ்சம் இதா இருக்கும், ஆனா அப்படி ஒரு இதே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் போன உடனே மேம கூட்டிட்டு போனேன், மேம் சிவனேஷா அப்படின்னு சொன்னோடனே மேம்கிட்ட நான் சொன்னேன், சும்மா ஜாலியா சொன்னேன், நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. அவங்க உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. நாங்க ஸ்டார்டிங்ல அவங்கள மேடம் சார் மாக்காப்பா சார் அப்படிலாம் நீங்க கூப்பிட வேண்டாம், அண்ணன் அக்கானே சொல்லுங்க, ஓகே வா அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பேசுங்க, பயப்பட வேண்டாம், நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. வந்த உடனே நீங்க பயப்படாதீங்க, இப்போ போல ஜாலியா இருங்க, நல்லா பேசுங்க, எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஜாலியா சொன்னாங்க. சோ ஓகே, நீங்க வந்து ஒரு காஸ்க்காக தான், லைக் இந்த சமுதாயம் வந்து சரியில்லை அதனாலதான் நீங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப தீயா இருக்கீங்க. நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆன உடனே தி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இது நான் கொண்டு வருவேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் சேஞ்ச்னால சொல்ல முடியாது, என் மனசுல எப்பவுமே ரெண்டு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா நம்ம வந்தோட பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் சொல்றது இல்லை. ஃபர்ஸ்ட் அடிக்கடி அப்பா சொல்றது என்னன்னா, நான் படிக்கல, படிக்காதனாலதான் இப்படி இருக்கேன், படிக்காதனாலதான் இப்படி கொத்த வளைகி போயிட்டு இருக்கேன், அதான் உங்களை படிக்க வச்சு நான் அப்படி பாக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ கண்டிப்பா எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வருவேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் அது என்னோட இது. ரெண்டாவது என்னோட மெயின் இது என்னன்னா, யாராவது என் முன்னாடி கஷ்டப்பட மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா என்கிட்ட இல்லாட்டாலும் நான் அவங்கள்ட்ட கண்டிப்பா கொடுத்துருவேன். அந்த இது எனக்கு நல்லா பிடிக்கும். சோ நான் நிறைய பாத்திருக்கேன் இங்க சென்னையில வந்து, நான் எனக்கு அப்படி நான் பார்த்தத ஃபீல் பண்ண, நான் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம், அந்த பாலத்துக்கு கீழெல்லாம் நிறைய பேர் அப்படி படுத்திருப்பாங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அவங்களுக்காக ஒரு ஆசிரமம்னு சொல்ல முடியாது, ஒரு ஹவுஸ் என்னோட வீடு மாதிரி நான் கட்டி அவங்களுக்கு சந்தோஷமா அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு அவங்க ஃபேஸ்ல ஒரு சிரிப்பு அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் என்னோட ஆசை. சம அவருக்கு வந்து அந்த சிரிப்பு வந்து மெயின் டார்கெட்னு இருக்கு. இப்போ த்ரூஅவுட் திஸ் வால் ஜர்னி இவரோட எய்ம், இவர் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்ட்டு, உங்களோட எய்ம் வந்து இதுவரை வெளியிலேயே வரல. ஸோ உங்களோட எய்ம் கண்டிப்பா இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இது நிறைவேறினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு? எனக்கு சின்ன வயசுல நான் நிறைய எய்ம் எனக்கு இருந்துச்சு, இப்போதைக்கெல்லாம் எனக்கு எய்மே இல்லைன்னு சொல்லணும். ஏன் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அது மட்டும்தான் இப்போ என்னோட எய்ம், கண்டினியூவா போயிட்டே இருக்கு அது மட்டும்தான். சரி, நீங்க சின்ன வயசுல வச்சு அந்த ஒரு எய்ம்னு இருக்கும்ல, ஃபியூச்சர்ல எப்படி ஆகணும் அப்படின்றது, சின்ன வயசுல எனக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நான் படிச்சேன், டீச்சர் ட்ரைனிங், அதனால எங்க அப்பா என்ன டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சாங்க. அப்புறம் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சேன்,
உண்மை என்னன்னா நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு அரியர் போட்டேன் லாஸ்ட் செம். நல்ல விளையாட்டு, ஒரே விளையாட்டு, என்ஜாய், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். நான் சேர்மனா இருந்தேன், ஒரு அரியர் போட்டேன். யாருக்குமே தெரியாது இது வரைக்கும், என்கிட்ட நான் சொல்லலாம். எங்க அப்பாவும் கூட தெரியாது, அம்மா தம்பி கூட தெரியும். நான் அப்பாட்ட ஓப்பனா சொல்லிட்டு அரியர் இருக்கிறது வீட்டுல இருந்தா அம்மாக்கு முகத்துல முழிக்க திட்டே இருப்பாங்க. அதனால எப்படியாவது போல எங்கேயாவது வெளியிலயாவது போயிடணும் அப்படின்னு நினைச்சேன். நேரத்து தான் முந்தைய நேரத்து தான் அதுக்கு ரிசல்ட்டே வந்துச்சு. அது போதும். இப்போதைக்கு என்ன அடுத்த ஸ்டெப் என்னன்னா எம்எஸ்சி படிக்கணும், அப்புறம் எம்எல் பிஹெச்டி அப்படி போகணும். தெரிஞ்சவங்களா எனக்கு ஒரு ப்ரொஃபசர் ஆகணும் அப்படின்னு அக்கா ஆசையை நிறைவேற்றுவீங்களா? கண்டிப்பா. சரி, ஓகே. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். வால்ல வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து யாருமே வின் பண்ணது இல்ல இந்த சீசன்ல. நீங்க வந்து ஃபியூச்சர்ல நான் உங்களை ஐஏஎஸ் ஆபீசராகவும் உங்களை ப்ரொஃபஸரா பார்க்கணும். என்னோட வாழ்த்துக்கள், சேனலோட வாழ்த்துக்களும் சேர்ந்து. தேங்க்யூ சோ மச்.